கட்டாரில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவின் நாள் 9ஆம் தேதி 3ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. கட்டாரின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.85 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 53.45 புள்ளிகள். கட்டாரில் எதிர்வர நாட்களில் கட்டாரின் வெப்பநிலை படிப்படியாக உயரும் என்று வானிலை அவதான நிலைய தகவல் தெரிவிக்கின்றன. எதிர்வர நாட்களில் பகல் நேரங்களில் வானிலை மிதமாக இருக்குமென்றும் சில பகுதிகளில் வெப்பநிலை 30 பாகைக்கு மேல் இருக்குமென்றும் கத்தார் வானிலை அவதான நிலையம் தகவல் வெளியிட்டுள்ளது. திங்கள் முதல் வெப்பநிலை படிப்படியாக உயருமென்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் கூறப்பட்ட கம்பெனிக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. இதில் கூறப்பட்ட தகமை உடையவர்கள் நீங்கள் இதில் கூறப்பட்டுள்ள இமெயில் முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சம்பளம் 7000 ரியால் சம்பளம். வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய 22 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கையின் சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. துணிந்தெழு சஞ்சிகை குழுவிற்கு கத்தார் நாட்டின் இலங்கைக்கான தூதுவரால் பாராட்டு. கத்தார் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் மொஹாதீன் அவர்கள் இஸ்கைப் தமிழ் பணிப்பாளர், சஞ்சிகை ஆசிரியர் வாசித், இஸ்கை தமிழ் முகாமையாளரான அஸ்வர் ரிஸ்வி, தமிழ் உதவி முகாமையாளராக நுசைலா பதூர்தீன் ஆகியோர் சந்தித்தனர். கத்தார் நாட்டுக்கான இலங்கை தூதுவர இடத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சமூகத்தில் மிக நீண்டகாலமாக வெற்றிகரமான பயணங்களை மேற்கொண்டு தமது வாழ்நாட்களில் சாதனைகளை நிலநாட்டிய சாதனை நாயகிகளை கௌரவித்து அந்த சாதனை நாயகிகளின் வாழ்க்கை வரலாறுகளை வெளிப்படுத்துகின்ற மிக பெரும் பணியை இந்த சஞ்சிகை செய்து ஆரம்பித்திருக்கின்றது. இது மத்திய கிழக்கு நாடான கட்டாரிங்கம் இஸ்கை தமிழ் நிறுவனத்தின் புதிய முயற்சி துணிந்தெழு வாராந்த ஆன்லைன் சஞ்சிகை ஆகும். அரபு நாடொன்றிருந்து இப்படியான ஒரு தமிழ் சஞ்சிகை வெளிவருவது தமிழ் நெஞ்சங்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. கட்டார் ஏர்வேஸானது உலகின் சிறந்த விமான நிறுவனமாக மாற்ற உதவும் அனைத்தும் நம்ப முடியாத பெண்களையும் பெண்கள் தினத்தில் கொண்டாடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கான மலர் கொத்துகள் கொடுத்து அவர்களை வரவேற்றிருக்கின்றார்கள். கத்தார் தேசிய வைரஸ் தடுப்பூசி திட்டம் தற்போதைய முன்னுரிமை குழுக்கள் மற்றும் தடுப்பூசி பெறுவது தொடர்பான விளக்கம் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. கத்தார் பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஜே கலித் பின் ஹலிபா அப்துல் அசீஸ் அல்தானி அவர்கள் அமெரிக்க தூதரகத்தின் பொறுப்பாளர் ஹிரேட்டா சந்தித்துள்ளார். இரு நட்பு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சியின் அம்சங்கள் குறித்து அவர்கள் மதிப்பாய்வு செய்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 368 வைரஸ் தொடர்பான விதி மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அவர்களுக்கான அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுங்கள் உறவுகளை. இன்றைய கத்தாரின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 198 ரியால். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 210 ரியால். கடந்த 24 மணி நேரத்தில் 468 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். நன்றி. மீண்டும் இன்னுமொரு கத்தார் பற்றிய புதிய தகவலோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் கத்தார் தமிழ்.